கிழக்கு மாகாணத்தில் தொண்டர் ஆசிரியர்களுக்கான நேர்முக பரீட்சைகள் நடாத்தப்பட்டு 445 பேர் தெரிவான நிலையில் இன்னும் இந்த நியமனம் வழங்கப்படவில்லை. ஆனால் தொண்டர் ஆசிரியர்கள் வடமாகாணத்தில் இரு தடவை நியமனம் பெற்றுள்ளனர். கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட காரணம் என்ன? கல்வி அமைச்சு விரைவாக இவர்களை 445 பேரையும் நியமித்து கிழக்கு மாகாணத்தில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடத்தை நிரப்ப முன்வர வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக் கொள்கின்றேன். கல்வி அமைச்சின் கீழ் சமய ஆசிரியர்கள் நியமனத்திற்கு விண்ணப்பம் கோரப்பட்ட போது கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டிருந்தது. சமய ஆசிரியர்கள் வெற்றிடம் பல கிழக்கு மாகாணத்தில் உள்ள நிலையில் எங்கள் வாதாட்டத்தின் நிமித்தம் அவர்களை இணைக்க முன்வந்தாலும் உரிய வர்த்தகமானி பிரசுரம் மற்றும் போதுமான கால நீடிப்பு நடைபெறவில்லை. எனவே கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தில் கரிசனை காட்டி கிழக்கு மாகாணத்திலும் சமய ஆசிரியர்களை நியமிப்பதற்கு ஏற்ற ஒழுங்கு முறைகளை வர்த்தகமானி மூலம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த சபையிலே கேட்டுக் கொள்கின்றேன்.